ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. எல்லாருமே சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்குன்னு நான் நம்புறேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த லைவுக்கு வந்த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து என்னோடய லாஸ்ட் எஃபி லைவுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து நல்ல விதமான சப்போர்ட், உங்களோட விஷஸ் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து அதுக்கு தேங்க்ஸ், நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான். அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜஸ் வந்து நிறைய வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா நான் என்னோட ப்ரோக்ராம் பற்றி நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் மே 11th மே 15th வரைக்கும் நான் வந்து ஒரு 5 days லீட் மேக்னெட் ஒர்க் ஷாப் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆக்சுவலி இது என்ன மாதிரியான ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எனக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம், எனக்கு எப்படி செட் ஆகாமல் சூட் ஆகாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக வந்து நிறைய மெசேஜஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் வந்து யாருக்குலாம் யூஸ் ஆகும், என்ன மாதிரி ஆளுக்குலாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் சிம்பிளாக உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குறேன். நான் இப்போ இன்றைக்கி ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி அம்பானி சில செலிப்ரிட்டிஸ் லைஃப் ஸ்டைல் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம தலைமுறை மட்டும் கிடையாது, நமக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 1-2 தலைமுறை எல்லா வகையான எல்லா தலைமுறையிலும் பார்த்தீங்கன்னு வச்சு இவங்க பேர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போ அம்பானி எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸில் எடுத்து அப்படின்னா வந்து சச்சின், தோனி, விராட் கோலி, அண்ட் தென் சினிமான்ஸ் எடுத்து அப்படின்னா வந்து எம்ஜிஆர், சிவாஜிலேருந்து இப்போ ரஜினி, கமல், இது மாதிரி அஜித், விஜய், இது மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி இன்றைக்கி இவங்களோட நேம்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, அடுத்த 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேர் எல்லாமே சொல்லப்பட்டு தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள், உங்களோட தலைமுறை உங்களுக்கு அடுத்து ஒரு 2-3 தலைமுறை இருக்குதுன்னு சொன்னேன், அவங்களுக்கு வந்து உங்கள் பேர் ஞாபகம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு உங்களோட தாத்தா பாட்டி பேர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். பட் இன்னொரு யோசிச்சு பாருங்களேன், உங்கள் தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா பேர், அவங்களோட அப்பா அம்மா பேர், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 3 தலைமுறைக்கு பின்னாடி அவங்களோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏன் அவங்க பேர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் பேர் உங்களுக்கு ஏன் ஞாபகம் இல்லைனா, அவங்க பேர் ஞாபகம் இருக்கிற மாதிரி அவங்க எதையுமே செஞ்சுட்டு போகல. ஸோ அப்போ அதனால் வந்து நீ அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு தேவைகள் வந்து இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரியான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு ஒரு வாட்டி ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யாருன்றது த்ரூ அவுட் இந்தியாவுக்கோ இல்லை சவுத் இந்தியாவுக்கோ, தமிழ்நாட்டுக்கோ, சென்னைக்கோ, இல்லை நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்லையோ என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதுக்குள்ளே உங்கள் பேர் தெரியலான்னு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் உங்களோட ஃபேமிலி, உங்களோட சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் உங்களோட பேர் கண்டிப்பாக வந்து நாளைக்கு நீங்கள் இல்லைனாலும் சரி அடுத்த 2-3 தலைமுறைக்கு உங்களோட பேர் வந்து பேசப்படணும். அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை நம்ம வாழணும். ஏன்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணுன்றக்காக தான் நான் லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து நான் ரொம்ப மெனக்கெட்டு என்னோடய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாமே நான் வந்து இன்றைக்கி கம்ப்ரைஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி இந்த 5 டேஸ் லீட் பண்ணுற ஒர்க் ஷாப் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ யாரெல்லாம் வந்து உங்களோட அடுத்த 2-3 தலைமுறைக்கு அப்புறம் உங்கள் பேர் வந்து பேசப்படணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எல்லாருமே வந்து அந்த லீட் பண்ணுற ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். லாஸ்ட் என்னோடய எப்பி லைவ்லேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நியர்லி 20 பீப்புள்ஸ் கிட்டே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபர்தர் நிறைய கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த எப்பி லைவ் வீடியோ உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரி பீப்புள்ஸ் அதை அட்டன் பண்ண முடியும், யாரெல்லாம் அதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் உங்களோட தலைமுறைக்கு அடுத்து உங்களோட பேரை வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த 5 டேஸ் ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச், இது ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் வந்து நான் நிறைய வேல்யூஸ் நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நான் ரீசன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தி பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து என்னோடய கம்ப்ளீட் மோட்டோ. செகண்ட் பேட்ச்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கான வேல்யூஸ் கண்டென்ட்ஸ் வந்து இருக்காது, கொஞ்சம் குறைச்சிரும் நான். பட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றனால வந்து நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ண தான் போகுது. டெஃபினட் ஐ எம் ஷுர் அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாருமே வந்து அந்த 5 டேஸ் லீட் மேக்னெட் ஒர்க் ஷாப்பில் நான் மீட் பண்ணுறேன் நான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், அந்த இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே அந்த 5 டேஸ் ஒர்க் ஷாப்பில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.